நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரைஹானா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் பச்சடி வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அப்போ என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அதோடய கண்டென்ட் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உதறி எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காயை இந்த மாதிரி கீறி வச்சு பச்சடி செஞ்சால் தான் அதோடய மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இங்கே வந்து பச்சடியில் சேர்க்கறதுக்காக ஒரு வெங்காயத்தை எடுத்து மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து மல்லி புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அடுத்து ரெண்டு தக்காளி எடுத்து நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சின்ன லெமன் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரைச்சி வச்ச புளியில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மல்லித்தூள் வந்து நம்ம வீட்டில் எல்லா ஆணத்துக்கும் சேர்க்கறதுக்காக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மல்லித்தூளும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெள்ளை மட்டன் குருமா வீடியோ போட்டிருந்தேன். அந்த மட்டன் குருமாவுக்கு சைடிஷாக இந்த வெண்டைக்காய் பச்சடி செஞ்சு வச்சுருந்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த வெண்டைக்காய் பச்சடி வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்போ என்னால் போடவே முடியல. நானும் ஒவ்வொரு தடவையாக போடலான்னு பார்த்துட்டு என்னால் போடவே முடியல. ஸோ நான் இப்போ உங்கள் எல்லாருக்காகவும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பச்சடியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து மட்டன் குருமா, சிக்கன் குருமா, இறால் குருமா இது எல்லாத்தோடையும் சைடிஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மல்லி, புதினா, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பச்சடியில் புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். இதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம கத்திரிக்காய் வச்சு பச்சடி செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பச்சடி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வீடியோவில் அதையும் சேர்த்து செஞ்சு காட்டுறேன். இப்போது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குண்டு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். அந்த மசாலாவோட வெண்டைக்காயை சேர்த்த உடனே புளி கரைச்சியில் ஊற்றிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மசாலாவோட வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி கரைச்சியில் சேர்த்துக்கணும். இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றிட்டேன். நானே சமையல் பண்ணிக்கிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால புளி ஊற்றுறத என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பச்சடி வந்து கொஞ்சம் திக்காக லைட்டாக கெட்டியாக இருக்கணும். ஸோ அதனால் புளி கரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி கரைச்சிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சமையலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் எல்லாருமே எனக்கு மெயில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் செஞ்ச மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்களும் செஞ்சு பார்த்தோம்க்கா, ரொம்ப அருமையாக வந்திருக்கு, வீட்டில் எல்லாருமே பாராட்டினாங்க, திரும்பவும் செஞ்சு கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எப்போவுமே இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நானும் உங்களுக்காக பாரம்பரியமான சமையலை ஒவ்வொன்றா வந்து சீக்கிரமே போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.